அன்பு நேயர்களே, இந்த குருவுடைய வக்ரத்தை பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மீனராசிக்கு இப்போ தான் சென்றார். எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் மீனராசிக்கு போனார். ஏற்கனவே அவர் 5 மாதத்தில் எப்படி ஒரு குழந்தை குறை மாதத்தில் பிறந்தால் அது வந்து அன்மெச்சூரிட்டி பேபியாக இருக்கோ, அதே போல் இந்த குரு பகவான் 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு பகவான் 5 மாதத்தில் மீனத்துக்கு போயிட்டார். திரும்பவும் அவசரகதியில் அங்கிருந்து வக்ரகதி அடைகிறார். இந்த குருவுடைய மாற்றத்தால் ஜாதகருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே பல மாற்றங்கள் நடக்குது. நிறைய அரசியல் குழப்பங்களை நாம் இங்கே பார்க்குறோம். அங்கங்கே முதலமைச்சரையே மாற்றுறாங்க, சில இடங்களில் யுத்தங்கள் நடக்குது, சில இடங்களில் வந்து பொருளாதாரங்கள் வந்து தலைகீழாக மாறுகிறது. இப்போது நாட்டுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கானாக்கா, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஜாதகருக்கு கூட வாழ்வில் என்ற மாதிரியான மாற்றங்களை இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குருவுடைய வக்ரம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஸோ குருவுடைய வக்ரம் பார்த்தீங்கன்னாக்கா 16/11/2022 முதல் 16/11/2022 வரை, அதாவது ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரலும் இந்த குருவுடைய வக்ரம் நிகழ்கிறது. ஸோ எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம், வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுனராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் கட்டாயம் மிதுனராசிக்கு ஒரு நல்லதை அல்லது நன்மையை செய்ய போகிறார் அந்த குரு பகவான். காரணம் என்னென்னா, பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் சொல்கிறது இல்லை. இந்த ரிஷபராசி என்பர்கள் அல்லது விருச்சகராசி என்பர்கள்லாம் புலம்பி தள்ளிடுவாங்க, பேசியே காலி பண்ணிடுவாங்க. ஆனால் துலாம ராசி என்பர்களும் அப்படித்தான். ஆனால் இந்த மிதுன ராசி என்பர்கள் கௌரவம் அதிகம், ரொம்ப கௌரவமாக இருக்கணும், தன்மானத்தோடு இருக்கணும், வெளியில் எதுவும் லீக் அவுட் ஆகிடக்கூடாது, வெளியில் எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை வீண்பெடி அவமானங்கள் இருந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பேர் ஏமாத்தினாலும் அதை போய் வெளியில் சொல்கிறது கிடையாது. கௌரவத்துக்காக உயிர் வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ கௌரவத்துக்காக எதையும் இழக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள், அதை அப்படியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல போய் ஏமாந்து வருவாங்க. நல்லது நல்ல நான் ரொம்ப நல்லவன் நினச்ச சாமி. இந்த கன்னிராசி அன்பர்கள் இப்படி தான் ஏமாறுறதில் முதலாளர் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. 10 ரூபாய் கூட வீண் செலவு பண்ண மாட்டாங்க, 1 ரூபாய் கூட வீண் செலவு பண்ண, ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, மொத்தமாக போய் ஏமாந்துட்டு வருவாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ற வாசகத்திற்கு இணங்க இவங்க எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்காங்களோ, எந்த அளவுக்கு திறமையாக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் அப்படி உள்ளது. அதிகம் ஏமாறக்கூடியவர்கள் அல்லது ஏமாற்றப்படக்கூடியவர்களாக, நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்த்து நடக்கக்கூடியவர்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது கலிகாலமாச்சே சாமி, இப்படி இருந்தால் பிழைக்க முடியுமா? குடும்பம் என்ன கதியாகிறது? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது மிதுனராசி அன்பர்கள். இதுவரையிலும் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது கேந்திரத்திலே அந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழிலெலாம் பரவாயில்ல சாமி, இப்போ எனக்கு மார்ச்சுக்கு அப்புறம் இல்லை சாமி, இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் எனக்கு தொழில் நல்லா இருக்குது. இதுதான் மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி தொழிலெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, சிரமமாக இருந்தது சாமி, வரவு செலவெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் இந்த வருஷப்பிறப்புக்கு பிறகு, தமிழ் வருஷப்பிறப்புக்கு பிறகு பிஸ்னஸ் வந்து பரவாயில்ல சாமி, இந்த மே மாதம்லாம் நல்லாவே இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது சாமி. இந்த சூழ்நிலையில் இந்த குருவுடைய வக்ரம் திரும்பவும் 5/9 அமரப்போகிறார், அது பார்க்கப் போகிறார். இதனால் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? அல்லது மிதுனராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன, அதான் சொல்லிட்டேன், ஏமாற்றங்கள் இருக்குன்னு சொன்னால் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அல்லது பெண்கள் விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க, அல்லது குடும்ப விஷயத்தில் ஆண்கள்கிட்ட போய் ஏமாந்துருப்பாங்க, வெளியில் எங்கேயா போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க, வீட்டில் குடும்பம் இருக்கக்கூடிய பசங்க, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ வெளியில் போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க, அங்கே போய் ஏமாந்துருப்பாங்க, யாராவது அதிகாரம் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அச்சப்பட்டு இருப்பாங்க. அதே போல் பணங்காசையும் இழந்திருப்பாங்க.
இதுக்காக தொழிலுக்காக கொடுத்தேன், பிஸ்னஸ்க்காக கொடுத்தேன், வேலைக்காக கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி பணத்தை கட்டினேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடியவங்க, முதலீடு பிட்காயின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய முதலீடு செய்து போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அதிகமான லாபம் கிடைக்கும் என்று முதலீடு செய்து ஏமாந்தவர்கள், இப்படி பல வகையில் இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஏமாற்றங்களிலிருந்து நிதர்சனமான உண்மைக்கு திரும்பக்கூடிய காலம் இந்த குருவுடைய வக்ரம். அப்போ மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் கஷ்டம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 மாதங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த குருவுடைய வக்ரகாலம் என்பது மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். இந்த கால நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி என்பவர்கள். அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக இந்த 5 மாதங்கள் அமையப்போகுது. அப்போ அதை முன்கூட்டியே இந்த ஜூலை 20ஆம் தேதினா ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கிலேயே நீங்கள் அதை தெரிஞ்சு நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த மாதிரியான வழிபாடுகள் அல்லது என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால், பிராயச்சித்தங்கள் பரிகாரங்களை செய்வீர்களேயானால், நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது வெற்றி பெறுவது உறுதியாக அமைந்துவிடும் மிதுன ராசி அன்பர்களே. சரிங்க சாமி, தொழில்துறைகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் அது ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டர் ஆஃபீஸோ அல்லது அட்வொகேட் ஆஃபீஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய கம்பெனி, பெரிய சிப்கார்ட், பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, பெரிய யூனிட்ஸு, அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஷோரூம்ஸ், விவசாயம், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் செக்டர், டாக்டர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, மெயினாக ஸ்கூல் செக்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய டியூஷன் சென்டர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூலு காலேஜு, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில்கள் சிறப்பானதாக இருக்கப் போகுது மிதுன ராசி என்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் நடுவில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1 மாதம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ட்ரபுளாக இருக்கும், அந்த சூரியன் கடகத்தை கிராஸ் பண்ணுறவர்களும் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும், ஆனால் மீதியுள்ள 4 மாதங்களும் மிதுன ராசிக்கு சிறப்பானதாகவே அமையப்போகிறது. அப்போது இந்த குருவுடைய வக்ரம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நல்ல முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகிறது மிதுன ராசி என்பது. தொழிலில் நல்ல லாபம், தொழிலில் வளர்ச்சி, வருவாய் அதிகரிப்பு, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் சிறப்பான முறையில், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வட்டி கட்டுறது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால்
குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால், அவையெல்லாம் உங்களுக்கு சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, அப்போது வம்பு வழக்குகள் சரியாகும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையும் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. லோன்லாம் அடைக்கிறதுக்கும் லோனை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுனராசி அன்பர்களே, இந்த 5 மாதங்களும் நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, வேலை கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், தனியார் வேலைகளாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, இப்படி எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். என் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, என் பையன் வெளிநாடு போவானா, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இவை விலகும். மெயினாக வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல எங்கள் உயர் அதிகாரிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க சாமி, என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியலை, என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியலைங்க சாமி, அல்லது என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னுடைய ஜாபை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆத்தரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக இருக்குதுங்க சாமி, நான் வெளியில் வந்துடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, கம்பெனி மாறலாமா, இப்படி பல கேள்விகளை சுமந்திருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குது. ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள் எதுவாக இருக்கும் ஆனாலும், அந்த வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக துறை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், நான் செய்யாத தப்புக்கு நான் வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, துறை டிபார்ட்மெண்ட் விஷயம் என்கொயரி நடக்குது, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் சாமி, எனக்கு வந்து ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு, நான் அதை ஜெயிப்பேனா, அல்லது நான் ஜெயிக்கணும் சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்போ இது போன்ற கேள்விகள், இவைக்கெல்லாம் கூட நல்ல பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது, நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையப்போகுது, அரசியலை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, முதலீடுகள் எல்லாம் அபிவிருத்தி ஆகப் போகுது, டெவலப் ஆக போகுது. அதே சமயத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அவற்றுக்கெல்லாம் கூட நல்ல பதில் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 5 மாதங்கள் அமையப்போகுது. ஸோ முடியாத பிரச்சனைகளை கூட முடித்து வைக்கப் போகிறார் அந்த குரு பகவான். அப்போ உங்களுக்கான குரு யார் என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மிதுனராசி அரசியலை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது உண்டு, எத்தனையோ நடிகர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் முதலீடு செய்ய, இன்வெஸ்டராக இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம், மிதுன ராசியை பொறுத்தவரையிலே சினிமா துறைக்கு ஒரு அதி அற்புதமான காலம் அமையப்போகுது. ஏன்னா நம்ம இடத்துல வரக்கூடிய எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், ப்ரொடியூசர்ஸ், ரிலீஸ் ஆகாத படம்லாம் நம்ம 2 வாராகி பூஜையில் அவங்களுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வாராகியுடைய அனுகிரகம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது, தடைகள் விலகுகிறது. எத்தனையோ ஆக்டர்ஸ் அவங்க நம்மகிட்ட வந்து ரிலீஃப் ஆகியிருக்காங்க,
அப்போ சினிமா துறைக்கு இந்த 5 மாதங்களும் கை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது. அதே போல் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அரசு அதிகாரிகளுடைய உங்களுக்கு அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கை கொடுக்கும், பில்டர்ஸ் தொழிலும் கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் விலகும். அல்லது ஏதேனும் மந்திர மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மருந்து தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான, கிளியர் பண்ணுற செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதே போலத்தான் இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இந்த 5 மாதங்களில் பெறாத வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு, நல்வாய்ப்புகள் அமைகிறது. இந்த 5 மாதங்களை மிதுன ராசி அன்பர்கள் ஒரு அற்புதமான தருணமாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.